சாதா யோகாவில் வணங்கி தூங்குகின்றேன். இன்றைய யோகாசனத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரத்தில் நிலை 9, 10, 11, 12. இந்த 9, 10, 11, 12 நிலைகள் தான் நிலை 1, 2, 3, 4 அப்படியே ரிப்பீட்டாக. அதனால் இன்னைக்கு முழுமையாக நம்ம பார்த்துடலாம். நிலை 1 நமஸ்கார ஆசனம். நிலை 2 பிரயாசனம். நிலை 3 பாதகஸ்தாசனம். நிலை 4 பைரவாசனம். இந்த நிலை 4 9 பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுல ரைட் லெக் மட்டும் பிரிண்டி போகணும், ரைட் லெக் முண்டி வரணும். இரண்டாவது சுற்றுல லெஃப்ட் லெக் பிண்டி போகணும், லெஃப்ட் லெக் முண்டி வரணும். அதை மட்டும் பார்த்துக்கணும். நீங்க நிலை 5 குழந்தை ஆசனம். நிலை 6 ஹிருதய ஆசனம். நிலை 7 புஜங்காசனம். நிலை 8 மலையாசனம். நிலை 9 நிலை 4 ரைட் லெக் பிண்டி கொண்டு போனோம். நிலை 9 ரைட் லெக் முன்னாடி கொண்டு வரோம். பைரவாசனம். நிலை 10 பாதகஸ்தாசனம், பாத பூஜை ஆசனம். நிலை 11 குறையாசனம். நிலை 12 நமஸ்காராசனம். இப்போ ஒரு சுற்று நிலை 4லையும் நிலை 9லையும் ரைட் லெக்க பிண்டு கொண்டு போயிட்டு ரைட் லெக் முண்டி கொண்டு வந்தோம். அதை வலது கால பிண்டு போயிட்டு வலது கால முண்டி வந்தது. இப்போ அடுத்த சுற்றில் இடது கால பிண்டி போயிட்டு இடது கால முண்டி வரும். பாருங்க, நிலை 1 நமஸ்காராசனம் சூரியனை வணங்குதல். நிலை 2 பிரயாசனம் சந்திரனை வணங்குதல். நிலை 3 பாதகஸ்தாசனம் பாத பூஜை ஆசனம் நமக்குள் இருக்கும் இறைவனை வணங்குதல். நிலை 4 பைரவராசனம். இப்போ இடது கால் பிண்டி போது பாருங்க, பைரவராசனம். நிலை 5 குழந்தை ஆசனம். நிலை 6 ஹிருதய ஆசனம். நிலை 7 புஜங்காசனம். நிலை 8 மலையாசனம் மௌண்டேன் யோகா. நிலை 9 இப்போ இடது கால் முண்டி வருது பாருங்க, லெஃப்ட் லெக் முண்டி வரும் பைரவாசனம். நிலை 10 பாதகஸ்தாசனம் பாத பூஜை ஆசனம். நிலை 11 பிரயாசனம். நிலை 12 நமஸ்காராசனம். இப்படி தொடர்ந்து காலை மாலை இருவேளை இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் சூரிய பிரகாசமாக இருக்கலாம். தொடர்ந்து செய்யுங்க, காலை மாலை செய்யுங்க, எம்டி ஸ்டமக்கை செய்யுங்க. ஆதி நமஸ்காரம்.